கமுதி அருகே உள்ள தனியார் கல்லூரியில சித்திரை உணவு திருவிழா சிறப்பா நடந்திருக்கு. எங்க பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட் கடைன்னு இருக்கிற இந்த காலத்துல நாம பாரம்பரிய உணவுகளோட அருமைய இளைய தலைமுறைக்கு கத்து கொடுக்கிறது தான் இப்ப மிக முக்கியமா இருக்கு. அதை செயல்படுத்துற விதமா ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள நம்மாழ்வார் வேளாண் தொழில்நுட்ப கல்லூரியில சித்திரை வருட பிறப்பை முன்னிட்டு பாரம்பரிய உணவு திருவிழா நடந்துச்சு. மாணவ மாணவிகள் 25 குழுக்களா இணைந்து விறகடுப்புல தமிழ்நாடு, டெல்லி, பஞ்சாப், கேரளா, அசாம், ஒடிசா, சிக்கிம், கர்நாடகா, ஆந்திரான்னு பல மாநிலங்களை சேர்ந்த 200 வகையான பாரம்பரிய உணவுகளை தயாரிச்சு அசத்தி இருக்காங்க. குழாய்புட்டு, இலை குழுக்கட்டை, லொதல் அல்வா, கேரளாவோட மிளகு கறி, நேந்திர பழ பாயாசம்னு ஐட்டங்களை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொன்றையும் பார்க்கும் போதே வாயில எச்சில் ஊறும். வெறும் உணவு திருவிழாவை மட்டும் இல்லாம கலை திருவிழாவும் இந்த கல்லூரியில நடந்திருக்கு. மாணவிகள் ஒயிலாட்டம், கோலாட்டம்னு உற்சாகமாக ஆடி கலக்கிருக்காங்க. இதே மாதிரி மாணவர்களும் புலியாட்டம், காவடியாட்டம்னு ஆடி கல்லூரியவே திருவிழா கோலமா மாத்திட்டாங்க. இதுக்கு பிறகு மாணவர்கள் தயாரிச்ச உணவு வகைகளை கல்லூரி முதல்வர், பேராசிரியர்கள் சாப்பிட்டு பார்த்து சுவை, தயாரிச்ச விதம் உள்ளிட்டவை அடிப்படையில பரிசுகளை வழங்கினாங்க. இந்த விழாவில சுற்று வட்டாரத்தை சேர்ந்த மக்களும் கலந்துகிட்டாங்க. எந்த உணவு ஆரோக்கியமாக இருக்கும்னு பயந்துகிட்டே சாப்பிடுற சூழ்நிலையில நம்மாழ்வார் கல்லூரியோட பாரம்பரிய உணவு திருவிழா முயற்சிக்கு பாராட்டு குவிஞ்சிட்டு வருது.